தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு நீதிமன்றத்தில் வழக்குக்காக சில ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ஆல்ரெடி சப்மிட் பண்ணியிருப்பீங்க. எப்போனா அந்த பிட்டிஷன் நீங்கள் முதல் சூட் ஃபைன் பண்ணும்போது நீங்கள் கொடுத்துருப்பீங்க, இல்லை அந்த வழக்கு நடக்கும்போது நீங்கள் சில டாக்குமெண்ட்டை வந்து எவிடன்ஸ் காமிக்கிறதுக்காக கொடுத்துருப்பீங்க. அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை எப்போ எப்படி வந்து நீங்கள் திரும்பி வாங்குறது, ஸோ இதுக்கான டீட்டெயில் வந்து கொடுங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ வந்து பதிவிடுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் கொடுக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முதல் விஷயம், ஒரு டாக்குமெண்ட் எப்போ நீங்கள் சப்மிட் பண்ணோம் அதை பற்றி பார்க்கலாம். அடுத்து அந்த டாக்குமெண்ட்டை எப்படி திரும்ப வாங்குறது, யார் வந்து வாங்குறது, ஸோ யார் மூலமா அந்த டாக்குமெண்ட்டை வாங்கலாம், ஸோ இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை வந்து எப்படி வாங்குறது, அதுக்கான மாடல் பிட்டிஷனும் கேட்டிருக்காங்க சில ஜூனியர் அட்வொகேட்ஸ் அண்ட் தென் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அதற்காக ஒரு மாடல் பிட்டிஷனும் வந்து இதில் நான் காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வாங்கலாம். இன்னும் வந்து சில பார்ட்டி இன் பர்சன், அதாவது சில பேர் நேரடியாகவே கோர்ட்டில் வந்து வழக்கு வாதாடுவாங்க, அவங்களுக்கு சில சட்டத்திட்டங்கள் அண்ட் தென் வந்து டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வந்து அதில் வந்து பண்ணுறாங்க. அந்த மாதிரிப்பட்ட நபர்களும் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த மாடல் டாக்குமெண்ட் காமிக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் நீங்கள் எதற்காக தரீங்கன்னு சொன்னால், ஒரு வழக்கில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டிஷன் சூட்டோ இல்லை ஒரு சொத்து வழக்கோ இருக்குது, நீங்கள் வந்து அதில் உங்கள் சைடு தரப்பில் இருக்க எவிடன்ஸ் ஒரிஜினல் பத்திரம் வந்து உங்கள் பேரில் தான் இருக்குது, பட்டா உங்கள் பேரில் இருக்குது, உங்கள் பூர்வீக சொத்தாக இருக்கலாம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கோர்ட்டில் பிட்டிஷனில் ஆல்ரெடி என்னென்னலாம் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு அதே மாதிரி பிட்டிஷனில் வந்து உங்ககிட்ட என்ன ஒரிஜினல்லாம் இருக்குது இதை நிரூபிக்கிறதுக்கு அந்த எவிடன்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பீங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொன்றும் எக்ஸிபிட் பண்ணுவோம். அப்போ அந்த எக்ஸிபிஷன் இதுக்குன்னு தனியாக நீங்கள் சூட் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு சூட் ஃபைல் காப்பி அண்ட் தென் வந்து கோர்ட்டுக்கு கொடுக்கறதுக்கான எக்ஸிபிஷன் தனியாக ஒரு டாக்குமெண்ட்டில் ஒவ்வொரு எவிடன்ஸும் அதை வந்து ப்ராப்பராக நம்பர் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5 ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து கொடுக்க போகிறீங்கன்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு தனித்தனியாக ஒரு எக்ஸிபிஷன் டாக்குமெண்ட் சொல்லுவோம். ஸோ அந்த டாக்குமெண்ட் அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மில் இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வச்சு அதை பின் பண்ணி அதற்கான ஸ்டாம்ப் டியூட்டியை வந்து பே பண்ணி இது எல்லாமே ஒன்றா சேர்த்து அந்த கோர்ட்டில் வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவோம். இது வந்து ஒரு விஷயம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில டாக்குமெண்ட்டை வந்து தவறுதலாக விட்டுருப்பாங்க. அந்த கேஸ் நடக்கும்பொழுது ஜட்ஜி வந்து அவங்கக்கிட்ட கேட்டிருப்பாங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் கூட நீங்கள் அடுத்த வாய்தால் வரும்போது நீங்கள் தர்றதுக்காக ரெடி பண்ணியிருப்பீங்க. அந்த சமயத்திலும் சில டாக்குமெண்ட்டை கொடுப்பீங்க. நீங்கள் முன்னாடி சில டாக்குமெண்ட் கொடுத்துருப்பீங்க, கோர்ட்டில் கேட்கும்போது சில டாக்குமெண்ட் கொடுத்துருப்பீங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்டிங்லேயே வந்து டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்க மாட்டாங்க. மேபி வந்து அவங்க வந்து டாக்குமெண்ட்கான ரீசன் எதனால் வந்து கொடுக்கல, மேபி அது பேங்க்கில் வந்து ஹோல்ட் ஆகிருக்கலாம், அது நீங்கள் வாங்கி தரத்துக்கு சில நேரம் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரீசனுக்கு இனிஷியலாக ஜெராக்ஸை வச்சுருப்பாங்க, கோர்ட் ப்ரொசீடிங் அப்போ அந்த ஒரிஜினலை வந்து காமிக்கலாம். ஸோ இந்த டைம் ஃப்ரேமை வந்து அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே கொண்டு வந்து காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் எந்த சமயத்தில் வேணாலும் கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஒருவேளை அந்த கேஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்கீங்க, இப்போ அந்த டாக்குமெண்ட் வந்து வழக்கு முடிஞ்சிருக்கு, அப்படி இல்லை அந்த வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது, ஜட்ஜி வந்து உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டாரு, இப்போது ஜட்ஜி வந்து சர்டிஃபைட் பண்ணியாச்சு உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணியாச்சு, இப்போ நீங்கள் ஃபர்தராக உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் வந்து தேவைப்படுது, அப்போ வந்து என்ன செய்யலாம். ஸோ இது மாதிரி தான் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. அந்த டாக்குமெண்ட்டை எப்படி வாங்குறது, ஸோ அதற்கான பெட்டிஷன் காமிக்கிறேன். இது ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பிட்டிஷனை ஃபைல் பண்ணணும், அது கூடவே அஃபிடவிட் வந்து சேர்த்து ஃபைல் பண்ணணும். இந்த அஃபிடவிட் எதுக்குன்னா, நீங்கள் வந்து அந்த கேஸில் வந்து யார், அந்த கேஸில் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, எதற்காக அந்த எவிடன்ஸை வந்து கொடுத்தீங்க, இப்போ என்ன பர்பஸ்க்காக அந்த எவிடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது, இது எல்லாமே அஃபிடவிட்டில் வந்து கோட் பண்ணணும். அந்த அஃபிடவிட்டோட ஒரு பிட்டிஷன் வைக்கணும், அஃபிடவிட்டில் என்னென்னலாம் ஸ்டேட் பண்ணியிருக்கோ அதை வந்து இந்த பிட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணுறோம்.
எய்தர் உங்களோட கவுன்சில் பார்ட்டி இன் பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக யார்கிட்ட இந்த டாக்குமெண்ட்டை வந்து ஒப்படைக்கிறோமோ அவங்க வந்து அந்த பிட்டிஷனில் மென்ஷன் பண்ணி சைன் பண்ணி நீதிமன்றத்தில் நீங்கள் கொடுக்கும்பொழுது இந்த டாக்குமெண்ட்டை திரும்ப வாங்கிடலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இது கோர்ட்டுக்கு ஒவ்வொரு கோர்ட்லேயும் வந்து சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் வந்து ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் பொழுது அந்த கோர்ட் ப்ரொசீஜரை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பேசிக் வந்து இதுதான், இதை வச்சு நீங்கள் டாக்குமெண்ட்டை வந்து வாங்கிக்கலாம். ஸோ பார்ட்டியின் பர்சன் நிறைய பேர் வந்து இதுதான் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அந்த டாக்குமெண்ட்டோட மாடல் பார்க்கலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். ஸோ இதுதான் வந்து டாக்குமெண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் பிட்டிஷன் வந்து பார்த்தி இது வந்து அஃபிடவிட். ஆக்சுவலாக நீங்கள் அஃபிடவிட்டில் டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதும். பிட்டிஷனில் வந்து அஃபிடவிட்டில் சொல்லியிருக்கிறத அதில் இருக்கா மாதிரி எங்களுக்கு வந்து இதை வந்து கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் காஸ்ட் டைட்டிலோட டீட்டெயில் கொடுத்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அஃபிடவிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கோர்ட் பேப்பர்ஸில் நீங்கள் எந்த கோர்ட்டில் உங்கள் வழக்கு இருக்கோ அந்த கோர்ட் டீட்டெயில் டாப்பில் வந்து நீங்கள் போடணும். அதுக்கடுத்தது வந்து உங்களுக்கு கேஸ் நம்பர், உங்களோட வழக்கு நம்பர் என்ன, எந்த வழக்குக்காக இதை பதிவு பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த கேஸ் நம்பரை வந்து நீங்கள் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 230 of 2022 அந்த கேஸ் நம்பரை வந்து போடுங்க. என்ன கேஸ், ஒரிஜினல் சூட் OS 230 of 2022 அப்படின்னு போட்டுருங்க. அண்ட் தென் வந்து பிட்டிஷனர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிட்டிஷனர் பிளைண்டிஃப் சிவில் வழக்கில் வெஸ் யாருக்கு ரெஸ்பாண்டன்ட் டிஃபரண்ட், இது வந்து உங்கள் காஸ்ட் டைட்டில், இது எல்லாமே காமன் தான். உங்கள் பிட்டிஷனில் இருக்கிறத அப்படியே இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அஃபிடவிட் பிட்டிஷனர் வந்து கொடுக்குறாரு. ஸோ இங்கே ஏபின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்த பிட்டிஷனரோட அஃபிடவிட். ஸோ இதில் என்ன சொல்லணும், நீங்கள் வந்து யார், ஸோ உங்களோட பேர், சன் ஆஃப், நீங்கள் வந்து இந்து, ஏஜ்டு அபவுட் என்ன இயர்ஸ், உங்கள் ஏஜ், எங்கே ரிசைட் பண்ணுறீங்க, அந்த ரிசைட் லொக்கேஷன், அதை டீட்டெயில் வந்து கொடுத்துருங்க. இப்போ எதற்காக நீங்கள் வாங்க போகிறீங்க அந்த மேட்டரை வந்து சொல்லணும். அது ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீங்கள் பேராகிராஃப் போட்டு அந்த டீட்டெயிலை வந்து கொடுக்கணும். ஸோ என்னென்னா, ஐ ஸ்டேட் த டைம் பிட்டிஷனர் ஹரேன் அண்ட் நோ ஆல் த ஃபேக்ட்ஸ். ஸோ இங்கே ஃபேக்ட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து உண்மைகளும் அதுக்கு சம்மந்தப்பட்ட எவிடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும், உங்கள் நாலேஜுக்கு. அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஐ ஸ்டேட் ஐ ஹாவ் ஃபைல்டு தி அபவ் சூட் ஃபார் த அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட். இந்த வழக்கோட மாடல் பேப்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்சிஏ பிட்டிஷன், இப்போ ரீசெண்டாக ஆர்எல்டிஓபி பிட்டிஷன். ஸோ இதில் வந்து ஒரு வழக்குக்காக ரெண்ட் அக்ரிமெண்ட்டை வந்து நீதிமன்றத்தில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போது அதுக்கு ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் தேவைப்படுது. இது வந்து இந்த வழக்குக்கான ரீசன். உங்களோட ரீசன் என்ன, எதற்காக அந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்கீங்க, எதற்காக அது வேணுன்றதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம், டாக்குமெண்ட் என்ன சப்மிட் பண்ணியிருக்கீங்க, பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3ல வந்து இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் ஆல்ரெடி கோர்ட்டில் வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ கோர்ட் வந்து சர்டிஃபிகேட் காப்பி வந்து அவங்க வந்து ஒரிஜினலை வெரிஃபை பண்ணியாச்சு, அதோட சர்டிஃபிகேட் காப்பியாக ஜெராக்ஸை வந்து நாங்கள் சப்மிட் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து இந்த பாயிண்ட் நம்பர் 3. ஸோ அந்த ஜெராக்ஸை வந்து அவங்க சர்டிஃபிகேட் காப்பியை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் சர்டிஃபைட் பண்ண அந்த ஜெராக்ஸ் காப்பியை, சர்டிஃபிகேட் காப்பியை வந்து நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாழ்மையோட நீதிமன்றத்தில் கேட்கணும் நீதிபதி அவர்கள்கிட்ட. ஸோ நீங்கள் அந்த ஆப்போசைட் ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே நாங்கள் சப்மிட் பண்ணிட்டோம், தேர்ஃபோர் ஐ ப்ரே திஸ் ஆனரபிள் கோர்ட் மேபி பிளஸ் டு ரிட்டன் த ஒரிஜினல் டாக்குமெண்ட் நம்பர் 1. இப்போ நான் நம்பர் 1 நீங்கள் ஏன் போட்டிருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி நீதிமன்றத்தில் ஒரு 5 டாக்குமெண்ட், நீங்கள் 10 டாக்குமெண்ட், நீங்கள் எவ்வளவோ வந்து ஒரிஜினல் எவிடன்ஸை கொடுத்துருப்பீங்க. ஒருவேளை அதில் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் மட்டும் உங்களுக்கு தேவைப்படுது வழக்கு முடிகிறதுக்கு முன்னாடின்னு சொன்னால், இப்போ அந்த டாக்குமெண்ட் நம்பரை மென்ஷன் பண்ணி எதற்காக ரீசன் கொடுத்து நீங்கள் சொல்லணும். இது வந்து ஒன்று தான் வாங்கணும்னு இல்லை, ஒன்றுக்கும் மேற்பட்ட டாக்குமெண்ட் வாங்கலாம். அந்த கேஸுக்கு இதை வந்து யார் தீர்மானிக்கணும்னா ஜட்ஜு தான் தீர்மானிக்கணும். ஏன்னா வந்து அந்த கேஸுக்கு போதுமான எவிடன்ஸ் இவர் பார்த்தாச்சு, சர்டிஃபிகேட் காப்பியே போதும், உங்களுக்கு தரலாம்னு சொன்னால் கேஸ் முடியறதுக்கு முன்னாடி ஜட்ஜ் அப்ரூவ் பண்ணார்னா கொடுப்பாங்க. ஒருவேளை வந்து அந்த கேஸுக்கு இன்னும் வந்து விவரம் தேவைப்படுதுன்னா அப்போ வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஒருவேளை வழக்கு முடிஞ்சிருச்சு இன்னும் வந்து கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குதுன்னு சொன்னாலும், இந்த பெட்டிஷன் நீங்கள் ஃபைல் பண்ணி உங்களோட மொத்த டாக்குமெண்ட்டுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ நான் கொடுத்துருக்க இந்த மாடல் டாக்குமெண்ட் வந்து நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து உங்கள் டாக்குமெண்ட் பெண்டிங்கில் இருக்குது எப்படி வாங்குறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் கொடுத்துருக்க மாடல் பெட்டிஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த வீடியோ உங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். We'll be right back.
ஆவணத்தை